அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 15 மற்றும் 16 ஆகிய இரண்டு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பேண்டை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்முடைய நடப்பு நிகழ்வு ஒருவேளை பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதனுடைய நினைவு தினம் தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 ஒவ்வொரு ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க, சரிங்களா. இந்த சம்பவமானது எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றுச்சுங்க. இது வந்து இன்னொரு விதமும் சொல்லுவாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அமிர்தசரஸ் படுகொலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா 103வது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினங்க, ஓகேங்களா. ஜாலியன் வாலாபாக் படுகொலுடைய 103வது நினைவு தினம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா. சரிங்க, ஓகே, அடுத்து நம்ம இரண்டாவது செய்திக்குள்ளே போயிடுவோம். இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சமூக அருங்காட்சியகம், சரிங்களா. சமூக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே, அதாவது கம்யூனிட்டி மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, கம்யூனிட்டி மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டுங்க. இது எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது லடாக் யூனியன் பிரதேசத்திலைங்க, ஓகேங்களா. சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்க, ஓகேங்களா. அதாவது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலமானது பார்த்திங்க அப்படின்னா 370 சிறப்பு அந்தஸ்து பெற்றிருந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆர்டிக்கல் 370. அதன் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2019 என்ன ஆயிடுச்சுங்க, ஆகஸ்ட் மந்தில் ரெண்டு பிரியுது. அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச, சாரி, ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது பார்த்திங்கன்னா இரண்டாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இன்னொன்று லடாக் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசமாகவும், லடாக் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் வந்து உருவாகும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னாங்க, சரிங்களா. ஓகே, அப்போ அந்த லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இருக்குங்க. அந்த லே மாவட்டத்தில் கியா சமோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் இருக்குங்க, சரிங்களா. கியா சமோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக சமூக அருங்காட்சியகம், அதாவது கம்யூனிட்டி மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திறக்கப்பட்டிருக்குங்க, ஓகேங்களா. சரியா, சரி, திறக்கப்பட்டிருக்கு. இந்த அருங்காட்சியகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் வளமான ஒரு கலாச்சார வரலாற்றை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த வரலாற்றை மேலும் 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 பாதுகாக்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டி மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த சமூக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உதவும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குதுங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் சமூக அருங்காட்சியகமானது எங்கே திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் லே மாவட்டம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், அல்லது வந்து லடாக் யூனியன் பிரதேசம் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது அட்லீஸ்ட் லடாக் அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாங்க, ஓகேங்களா. சரியா, ஓகேங்க, அடுத்து நம்ம மூன்றாவது செய்திக்குள்ளே போயிடலாங்க. மூன்றாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சங்கரஹாலயா அருங்காட்சியகம், என்னங்க, பிரதான் மந்திரி சங்கரஹாலயா அருங்காட்சியகம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னாங்க புதுடெல்லியில் பிரதான் மந்திரி சங்கர்ஹாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தை திறந்து வச்சாருங்க, ஓகேங்களா. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து, ஓகேங்களா, இந்த என்ன அப்படின்னா இந்த அருங்காட்சியகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியாவானது இண்டிபெண்ட் ஆனதுக்கு பின்னாடி, அதாவது இந்தியாவானது சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து அனைத்து பிரதமர்களுக்காக ஒரு நினைவிடம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி சங்கரஹாலயா அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கூடியது பார்த்தீங்கன்னாங்க ஜவஹர்லால் நேருலேருந்து, அதான் முதல் பிரதமர் அவர் தானே இருந்த, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி அவர் தானே, ஓகேவா. அந்த ஜவஹர்லால் நேருலேருந்து மன்மோகன் சிங் வரையிலான பிரதமர்கள் பதவி, ஓகேங்களா, அவங்களுடைய பதவி காலத்தை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு மையமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து அருங்காட்சியகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு பிரதமரும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த இன்ப துன்பம், ஐ மீன் அவங்க கண்டு எதிர்கொண்ட துன்பங்களையும், அது மட்டும் இல்லாமல் அந்த துன்பங்களை அவங்க எப்படி எதிர்கொண்டு சமாளித்து இந்தியாவை அடித்தளம் அமைக்கிறதுல, இந்தியாவை நல்ல ஒரு இந்தியாவை வந்து கட்டமைக்கிறதுல வந்து அடித்தளம் அமைக்கிறதுல எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டு அதில் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை இளைஞர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அருங்காட்சியகமானது உருவாக்கப்பட்டிருக்கிறதாக
நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம நான்காவது செய்திக்குள்ளே போயிடலாங்க. நான்காவது செய்தியாக பார்த்தீங்கன்னா, தேசிய சிறுபான்மையினர் ஆணைய தலைவர். ஓகேங்களா? தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஆணையத்துக்காக பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவராக மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க. யார் அப்படின்னா இக்பால் சிங் லால்புரா. ஓகேங்களா? இக்பால் சிங் லால்புரா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னாங்க, செப்டம்பர் மாதம் 2021 இந்த ஆணையத்தினுடைய தலைவராக முதன் முதல் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவரே வந்து திரும்ப மறு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்களா, சிறுபான்மையினருக்காக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா? என்னங்க, சிறுபான்மையினர்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கு தேசிய ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா ஆக்ட், ஓகேங்களா, சிறுபான்மையினருக்கான சட்டமானது எப்போ போடப்பட்டுச்சுன்னா 1992 போடப்பட்டுச்சுங்க. ஓகேங்களா? அதை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா 93 உருவாக்கப்பட்டுச்சு இந்த அமைப்பு. ஓகே, சரிங்க. இதில் சிறுபான்மையினர் அப்படின்னு என்னங்க, சிறுபான்மையினர் அப்படின்னா 6 இருக்கக்கூடியவங்க தான். அந்த இந்தியாவில் ஒரு 6 இருக்காங்க. அந்த 6 சேர்ந்தவங்களை தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது இதில் முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சி இவங்களை வந்து ஜோராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமணர்கள்ங்க, இவங்களை தான் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 6 இதில் சமணர்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாங்க, கடந்த 2014 தான் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்லேயே சேர்த்தாங்கங்க. ஓகேங்களா? சரிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களினுடைய பாதுகாப்புக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டுருச்சுங்க. சரிங்களா? இந்த ஆணையமானது எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு, தேசிய சிறுபான்மையினர் ஆணையமானது எதுக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா சிறுபான்மையின மக்களினுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கமானது அனைத்து சிறுபான்மையினர், ஓகேங்களா, ஒரு அரசு என்ன பண்ணணுங்க, எல்லா அந்த 6 இருக்காங்க இல்லையா, அனைத்து சிறுபான்மையினத்தினுடைய சமயத்தையும் இனத்தையும் மொழியையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் பாதுகாக்கணும், அவங்களுடைய அடையாளத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உறுதி செய்யணும். அதெல்லாம் இவங்க கரெக்டாக பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கரெக்டாக தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆணையமானது அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டுச்சு. மேற்கண்ட இந்த ஆணையமானது பார்த்திங்கன்னா ஐநா தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? என்னங்க, ஐநா தீர்மானம் போட்டு தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரியா, அடுத்து நம்ம 5வது செய்திக்குள்ளே போயிடலாங்க. ஓகே, 5வது செய்தியாக பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஹியர் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஹியர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பிரேம் ராவத் அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பிரேம் ராவத், ஹியர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் பிரேம் ராவத். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம 6வது செய்திக்குள்ளே போயிடலாங்க. 6வது செய்தியாக பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை. ஓகேங்களா? யாருக்குங்க, வனவிலங்குகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை. சரிங்களா? அதாவது காட்டு விலங்குகள் அப்படின்னா வனவிலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காட்டு விலங்குகள் அல்லது வனவிலங்குகளுக்கு சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கியிருக்கக்கூடிய உலகின் முதல் நாடு என்ற பெருமை பெற்றக்கூடியதுங்க. எந்த நாடு அப்படின்னா ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுங்க. இந்த ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றுங்க. அதான் தென் அமெரிக்க நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே குட்டி குட்டியாக இருக்குங்க. அதான் வந்து ஈக்வடார் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க இதை எதற்காக இந்த அமைப்பு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா எஸ்டரில்லா எஸ்டெரில்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டெரில்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பளி குரங்கு, அதாவது இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா கம்ப மேலே கம்பளி போத்தின மாதிரி இருக்கும் அந்த குரங்கு. சரிங்களா? இந்த கம்பளி குரங்கு தன்னுடைய வீட்டிலிருந்து மிருகக்காட்சி சாலைக்கு ஒருத்தவங்க கொண்டு போகிறாங்க. அந்த கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு கேஸை போட்டாங்க போல. ஓகேங்களா? மிருகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து காட்டுக்கு மிருகக்காட்சி சாலை கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸு போட்டு அந்த வழக்கு விசாரணை ஆகி அந்த நாட்டினுடைய அந்த ஈக்வட்டார் நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, காட்டு விலங்குகளுக்கு சட்டப்பூர்வமாக நம்ம உரிமை வழங்கிருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம 7வது செய்திக்குள்ளே போயிடலாங்க. 7வது செய்தியாக மற்ற கடைசி செய்தியாக பார்த்தீங்கன்னாங்க G20 தலைமை ஒருங்கிணைப்பாளருங்க. ஓகேங்களா? G20 அப்படின்னா குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய G20 தலைமை ஒருங்கிணைப்பாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீங்லா அல்லது ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா. சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஷார்ட்டாக ஷிரிங்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? முழு பேர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீங்லா. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2020 இந்தியாவானது பார்த்திங்கன்னா
டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2022 அன்னைக்கு ஓகேங்களா, இந்தியா இந்தோனேஷியாவில் சரிங்களா இந்தியாவானது பார்த்திங்க அப்படின்னாங்க என்ன பண்ணுறதுன்னா, இதை 2022 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்தோனேஷியாவிலிருந்து ஓகேங்களா, இந்தோனேஷியாவை தான் பார்த்திங்கன்னா இப்போது வரைக்கும் இந்த G20 அமைப்பினுடைய என்னங்க தலைவராக இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவானது எப்போ இந்த பொறுப்பை ஏற்றுக்க போதுன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த பொறுப்பை, அதாவது ஒரு நாடு விட்டு நாடு இந்த நாடு இந்த தலைவர் பதவி இருக்கிறாங்களா அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த G20 பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்பு ஏற்பாங்க. இந்தியாவானது பொறுப்பு ஏற்க போது இந்தோனேஷியா கிட்ட இப்போ இருக்கிற இந்த தலைமை பொறுப்புங்கிறத பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்னா December 1, 2022 இந்த பொறுப்பானது வரப்போகுதுங்க சரிங்களா. ஓகே, இந்தியா அதாவது 2023 இந்தியாவில் முதல் முறையாக இந்த தலைவர்கள் G20 தலைவர்கள் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட போகுதுங்க சரிங்களா. என்ன கூட்டம் நம்முடைய இந்தியாவில் என்ன பண்ண போகுதுங்க, 2023 G20 தலைவரோட உச்சி மாநாட்டை என்ன பண்ண போகுதுங்க, அது இந்தியாவில் கூட்ட போகுதுங்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய விஷயங்க சரிங்களா. ஓகேவா, சரிங்க. ஓகே, இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவோங்க சரிங்களா. ஓகே, கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா, 57வது ஞானபீட விருது பெற்ற நபர் யார், 57வது ஞானபீட விருது பெற்ற நபர் யார் ஓகேங்களா. அடுத்த இரண்டாவது கேள்வியாக, அம்பேத்கர் பிறந்த தினமானது என்னவாக கடைபிடிக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார், அம்பேத்கர் பிறந்த தினமானது என்னவாக கடைபிடிக்கும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.